வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வழக்கமா நம்ம பாக்குற டாபிக் விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அழிந்து போன உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையவே நம்மளோட சேனல்ல பார்த்தோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த அழிந்து போன உயிரினங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு உயிரினத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, சுருக்கமா டைனோசர் யுகத்துக்கு முன்னாடியே இது வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரைலோபைட் அப்படின்னு சொல்ல போனா உங்களில் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 99.9% விழுக்காடு மக்களுக்கு கண்டிப்பா இதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ட்ரைலோபைட் அப்படிங்கிற இந்த உயிரினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, உங்க தரையில் இருக்கக்கூடிய ஒரு பேனை நினைச்சுக்கோங்க. இந்த பேன் இருக்கு பாத்தீங்களா, இதை கவுத்து போட்டா இது எப்படி இருக்குமோ அது போலதான் இந்த ட்ரைலோபைட் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா, இதோட சைஸ் வந்து இந்த பேனை விட ரொம்ப பெருசாவே இருக்கும். இந்த ட்ரைலோபைட் அப்படிங்கிற இந்த உயிரினம் இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 15th century ஒரு கடல்சார் ஆராய்ச்சியாளராக முத முதல்ல இதோட புதைப்படிவம் வந்து முத முதல்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா, அவருக்கே இது என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, இது ஏதோ ஒரு மீன்ல உள்ள ஒரு புதைப்படிவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் தள்ளி வைத்த இந்த புதைப்படிவத்தை வச்சு தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. இதன் விளைவாக தான் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 1968 வந்து இது ஒரு மீன் இனம் கிடையாது, செப்பரேட்டா ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வந்து ட்ரைலோபைட் அப்படின்னு பேரும் வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ட்ரைலோபைட்டை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. இந்த ஆராய்ச்சி நிமித்தமா இவங்க என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல வந்து இந்த ட்ரைலோபைட்டோட புதைப்படிவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச எல்லா புதைப்படிவங்களுமே பாறைகளை ஒட்டி உள்ள இடங்கள்லயும் பாறைகள்ல தான் இருந்துச்சு. இந்த புதைப்படிவங்கள் அதிகமா கிடைச்ச நாடுகள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா கனடா, சைபீரியா, மொராக்கோ, இந்த 4 நாடுகள்ல என்ன அதிகப்படியான புதைப்படிவங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 4 நாடுகளை சுற்றி உள்ள இடங்கள்ல தான் இந்த ட்ரைலோபைட் அப்படிங்கிற இந்த உயிரினம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைலோபைட் அப்படிங்கிற இந்த உயிரினம் வந்து எப்ப வாழ்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மனிதர்கள்ட்ட போய் இந்த உலகத்துல வாழ்ந்து அழிந்து போன பழமையான உயிரினங்கள் எது அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, 6 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அழிந்து போன டைனோசர்கள் அப்படிங்கிற அந்த உயிரினத்தை பத்தி தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே வந்து அதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூமி வந்து நிலப்பரப்பை உருவாவி அந்த நிலப்பரப்புல தான் நிறைய முதுகெலும்புள்ள உயிரினங்கள் தொடங்கி டைனோசர்கள் முதல் இந்தி இருக்கிற மனிதர்கள் வரைக்குமே எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே இன்னொரு சந்தேகம் வரணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூமி வந்து நிலப்பரப்பா உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்போ இந்த பூமியில வந்து உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா வரணும். அந்த இடத்தை நோக்கி தான் உங்களை எல்லாருமே நான் இப்ப கூட்டிட்டு போக போறேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, கேமரோன் காலம் அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கேமரோன் காலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சுமார் 550 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் தான் வந்து கேமரோன் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல இந்த பூமி எப்படி இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூமி வந்து இப்ப இருக்கிறது போல நிலப்பரப்பாக உருமாறாம அன்னைய காலகட்டத்துல இந்த பூமி எப்படி இருந்துன்னு சொன்னா, பூமி முழுக்கவே நீரால தான் சூழ்ந்திருந்து ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள் மட்டும்தான் வந்து இந்த பூமியில வந்து நிலப்பரப்புகள் இருந்துச்சு. அந்த நிலப்பரப்புல இதுவரைக்குமே எந்த ஒரு உயிரினங்கள் வாழ்ந்ததா இதுவரைக்கும் நிரூபிக்கல. ஆனா இந்த பூமி முழுவதுமே இந்த கேமரோன் காலத்துல வந்து நீரால சூழ்ந்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த டெர்லோபைட்ஸ் அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து இந்த கடல்ல வாழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த டெர்லோபைட்ஸ் அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து கடல்ல அதிகப்படியா வாழ வேண்டிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டெர்லோபைட்ஸ் உயிரினம் பாத்தீங்கன்னு சொன்னா மெரைன் ஆர்த்தோபோட்ஸ் குடும்பத்தை சார்ந்தது. இப்ப இந்த மெரைன் ஆர்த்தோபோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மெரைன் அப்படின்னு சொன்னா நம்ம கடலை குறிக்கும். அதாவது இந்த கடல்ல வாழக்கூடிய வகையில வந்து தகவமைப்புகளை கொண்ட மிகச்சிறிய நண்டு, இறால், இப்படிப்பட்ட உயிரினங்களை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உடல் தகவமைப்புகள் எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த டெர்லோபைட்ஸோட உடல் வந்து 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. தலை, உடல், வால் பகுதி
அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து டெர்லோபைட்டோட உடம்பு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா 20,000 மேற்பட்ட டெர்லோபைட்ஸ் வந்து இந்த பூமியில வாழ்ந்தாலும் இது எல்லாமே வந்து கடல்ல தான் வாழ்ந்திருக்கு. நீர்ல வாழ்றதுக்கு ஏற்றவாறு தான் இதோட தகவமைப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இனம் கண்டுகொள்ளப்பட்ட இந்த 21 வகையை வந்து ரெண்டு விதமா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வகையான இந்த டெர்லோபைட்ஸ் வந்து கடலின் மேல் பகுதிகளில் வாழும், இன்னொரு வகையானது பாத்தீங்கன்னு சொன்னா கடலின் அடிப்பகுதிகளில் வாழும். இந்த கடலின் அடிப்பகுதியில் வாழக்கூடிய இந்த டெர்லோபைட்ஸோட உடல் தகவமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உயிரினங்கள் எதுக்குமே வந்து கண்கள் கிடையாது. இந்த உயிரினங்கள் வந்து தொடு உணர்வை மட்டும் வச்சுதான் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வகையான டெர்லோபைட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கடலின் மேல் பகுதியில் வாழும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடலை விட மிகப்பெரிய அளவில் உள்ள கண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்து, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீரை நீந்துற அளவில் இந்த உயிரினங்களுக்கு சிறகுகள் கொடுக்கப்பட்டிருந்து இதோட வால் அமைப்பும் அது போலதான் அமைஞ்சிருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெர்லோபைட்ஸ் எல்லாமே வந்து நீந்தி போய் வந்து வேட்டையாடும். அது மட்டும் இல்லாம இது எதை சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட சிறிய வகையில உள்ள உயிரினங்களை சாப்பிடும். அது மட்டும் இல்லாம நீர்ல வாழக்கூடிய சிறு பூச்சிகள், புழுக்கள், சிறு வகையான மீன்கள் இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த டெர்லோபைட்ஸ் வந்து உட்கொள்ளும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெர்லோபைட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1 மில்லி மீட்டரை விட குறைவாக அளவுல வளரக்கூடிய இனமும் இருக்கு. அது போலவே 2 அடிக்கு மேல நீளமா வளரக்கூடிய இனங்களும் வந்து இந்த டெர்லோபைட்ஸ்ல இருக்கு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெர்லோபைட்ஸோட புதைப்படிவத்துல ரொம்பவே பெரிய வகையான புதைப்படிவம் வந்து ஆஸ்திரேலியால தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 45 சென்டிமீட்டர் நீளமும் 45 கிலோ எடையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த டெர்லோபைட்ஸ் புதைப்படிவத்தை வந்து ஆஸ்திரேலியாவில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஆஸ்திரேலியாவில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய புகைப்படிவம் வந்து கிட்டத்தட்ட 550 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கறதுக்கு பேனை போல ரொம்பவே அருவறுப்பா இருக்கக்கூடிய இந்த உயிரினத்தோட தற்காப்பு திறன் எப்படி இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு உயிரினம் வந்து இந்த உயிரினத்தை வேட்டையாட வருது அப்படின்னு சொன்னா இந்த உயிரினம் வந்து உடனே சுருண்டு பந்து போல மாறிடுமா. இதனால இந்த உயிரினம் வந்து அதை தாக்க வரக்கூடிய எதிரிகள் தப்பிச்சு தற்காத்துக் கொள்ளுமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா இதோட இனப்பெருக்கம், அதோட இனத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பாக்குற மீன்களை போல இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கும் ஒரு திறன் கொண்டது. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இது எப்படி முட்டையிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு காலகட்டத்துல தவளைகள் எப்படி முட்டையிட்டு அது லார்வாக்களாக உருமாறி தவளைகளாக உருமாற்றினா இதோ அது போலதான் இந்த டெர்லோபைட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா முட்டையிட்டு பொறித்து லார்வாக்களாக மாறி அதுக்கப்புறமா இந்த டெர்லோபைட்ஸாக இது உருமாற்றமா. அது மட்டும் இல்லாம இந்த டெர்லோபைட்ஸோட புதைப்படிவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 2 கலர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்ந்ததா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கருப்பு மற்றும் பிரவுன் கலர்ல மட்டும்தான் இந்த உலகத்துல டெர்லோபைட்ஸ் எல்லாமே வந்து வாழ்ந்திருக்கு. இந்த அழிந்து போன டெர்லோபைட்ஸ் நாம இப்போ பாக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை பார்க்க முடியாது. பாத்தீங்கன்னா இதை போலவே வடிவமைப்பு கொண்ட குதிரைவாலி நண்டு அப்படிங்கிற ஒரு நண்டு இனம் வந்து இப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த குதிரைவாலி நண்டோட உடல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெர்லோபைட்ஸ போலவே ரொம்பவே ஒத்து இருக்குமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம இந்த வீடியோட கடைசியில வந்துட்டா அதாவது இந்த டெர்லோபைட்ஸோட அழிவு எப்படி இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெர்மீனியன் காலத்தோட தொடக்கத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெர்லோபைட்ஸோட அழிவு வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. அதாவது இந்த பெர்மீனியன் காலம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 298 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சமயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெர்மீனியன் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர்மீனியன் காலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமி முழுவதுமே பாத்தீங்கன்னு சொன்னா முழுவதுமே நீரால நிரப்பப்பட்டு ஒரு சில சிறிய பகுதிகள் மட்டும்தான் வந்து நிலப்பரப்பாக இருந்துச்சு. தாவரங்கள் உருவாச்சு, உயிரினங்கள் உருவாச்சு, அது மட்டும் இல்லாம முதுகெலும்புள்ள உயிரினங்கள் வந்து இந்த பூமியில தோன்ற ஆரம்பிச்சு. இந்த சமயத்துல தான் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பூமி உருவானதுனால நிலப்பரப்புகள் உருவாகுது. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீர்ப்பரப்புகள் எல்லாமே வந்து ஒரு சைடா ஒதுங்கி போயிட்டு இருந்துச்சு. இந்த காரணத்தினால நிலப்பரப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தட்ப வெப்பநிலை மாறுதல் ஏற்பட்டுச்சு. இந்த தட்ப வெப்பநிலை மாறுதல் வந்து பூமியில மட்டும் இல்லாம வந்து நீர்ப்பரப்புலையும் ஏற்பட்டுச்சு. இந்த தட்ப வெப்பநிலை மாறுதல் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெர்லோபைட்ஸோட அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அது வரைக்குமே குளிர்ந்த பகுதிகளில் குளிர்ந்த நீர்களில் வாழ்ந்துட்டு இருந்த டெர்லோபைட்ஸ் வந்து பூமி உருவானதுனால என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பூமி வெப்பமாதல் உருவாகுது. அது மட்டும் இல்லாம நீர் வெப்பமாதல் உருவாகுது. இந்த தட்ப வெப்பநிலை மாற்றத்தினாலதான் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெர்லோபைட்ஸ் அப்படிங்கிற இந்த உயிரினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த டெர்லோபைட்ஸோட கடைசி உயிரினம் எப்போ அழிஞ்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 252 மில்லியன் வருஷத்துல தான் இந்த டெர்லோபைட்ஸோட கடைசி உயிரினம் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேம்பிரியன் காலத்துல இருந்து இந்த பெர்மியன் காலம் வரைக்குமே இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் கிட்டத்தட்ட 300 மில்லியன் வருட காலங்கள் வந்து இந்த
டெர்லோபைட்ஸ் அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து இந்த பூமியில வாழ்ந்து. இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டெர்லோபைட்ஸ் அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு உயிரினம். இந்த டெர்லோபைட்ஸ் அப்படிங்கிற அந்த உயிரினம் இந்த பூமியில வாழ்ந்து அழிந்த பிறகுதான் இந்த பூமியில என்ன தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டைனோசர்கள் அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து இந்த பூமியில தோன்றி வாழ ஆரம்பிக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டைனோசர்கள் இந்த பூமியில தோன்றின ஜுராசிக் யுகத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து அழிந்து போயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா இன்னும் ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூமியில வாழ்ந்த எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் முழுமையாக எந்த உயிரினங்களுமே அழிந்து போனதே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா உயிரினங்களுமே வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஏதாவது ஒரு வகையில வந்து உருமாற்றம் அடைந்து இன்னும் பூமியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னோட ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.